வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமேன் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடை கிளென்ஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த வீட்டில் இருக்க ஆட்களுடைய ஆறாவையுமே கிளென்ஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், கொஞ்சம் சிம்பிளாக கம்மியான கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி இது எப்படி பண்ணலாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது, இந்த பேப்பரில் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அதில் அந்த வீட்டோட அட்ரஸ்ஸு, அந்த வீட்டில் இருக்க பர்சன் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எழுதிக்கோங்க. அப்புறம் கிளென்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் இப்படிங்கிற அஃபர்மேஷன்ஸ் வந்து எழுதிக்கணும். ஓகேயா? எழுதிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி போட்டுக்கிறீங்க, போட்டுட்டு சேஜ் ஹப் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கிறிஸ்டல் பிரமிட்ஸு, அப்புறம் கிறிஸ்டல் டம்பிள் ஸ்டோன்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே கிறிஸ்டல்ஸில் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் இருந்தாங்கனாலும் எடுத்துக்கோங்க. ஓகேயா? சரி, இதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கேண்டில்ஸும் எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் அந்த பர்டிகுலர் பர்சனோட ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்டல்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு சேஜ் ஹர்ப்ஸை இந்த மாதிரி ஏற்றிட்டு அந்த பர்டிகுலர் கிறிஸ்டலை அப்படியே கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கிளென்ஸ் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்படிகத்தையும் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ இவங்க எல்லாரையும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க. கிளென்ஸ் மை ஹோம், அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் கிளென்ஸ் பண்ண அந்த பேரெல்லாம் சொல்லிட்டு கிளென்ஸ் 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 சொவீட் 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 ஆமீன் அந்த மாதிரி சங்கல்பம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த பர்டிகுலர் பிரமிட்ஸையும் வச்சு அதே மாதிரி சங்கல்பம் எடுத்துக்கோங்க. எல்லா பிரமிட்ஸ்க்கும் சங்கல்பம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் பிரமிட்ஸை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ கிளென்ஸ் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் ஸ்படிகமும் ஸ்படிக ஏஞ்சலும் ஒயிட் கேண்டில் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஆயிலில் அனடைஸ் பண்ணணும். அதாவது அதை சீசனிங் பண்ணிட்டு பட்டை பொடியை வச்சு அதை அப்படியே இது பண்ணிட்டு சீசனிங் பண்ணிவிட்டு நேம், டேட் ஆஃப் பர்த்து, வீட்டு நேமு, அப்புறம் அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இதில் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை அப்படியே ஏற்றிக்கிறீங்க. ஆரா கிளென்ஸ் இதை மட்டும் பண்ணால் போதும். நான் ஆரா கிளென்சிங்க்கு முதல்ல ஒரு வீடியோவில் ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன் இல்லையா, அதையும் இந்த கேண்டலில் போட்டுக்கிட்ட நீங்கள் இந்த ரிச்சுவலை பண்ணலாம். இது ஒரு ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் இப்போ அந்த பர்டிகுலர் வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கும் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, இப்படி ஆளுங்க அப்புறம் அவங்களோட அந்த உங்களுக்கு தேவையான அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஏஞ்சலையும் வச்சு ப்ரொடெக்ஷனுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா. எங்களை எல்லாம் ஈவலை பிளாக் மேஜிக் எல்லாத்துலேருந்தும் இந்த வீடையும் இந்த வீட்டில் உள்ள ஆட்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். சொபீட் 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 ஆமீன் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் கிறிஸ்டலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு பிரமிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க, ஒரு பிரமிடும் இந்த மாதிரி டம்பிள் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டம்பிள் ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வச்சுட்டு பிளாக் கலர் கேண்டில் எடுத்துக்கோங்க. பிளாக் கேண்டில் எடுத்துட்டு அதே மாதிரி ஆயில் வச்சு சீசனிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பட்டைப்பொடி வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டு நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் வேணுமோ எல்லாமே இதில் வரைஞ்சிட்டு மறுபடியும் இந்த கேண்டிலையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறீங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அந்த கேண்டிலையும் ஏற்றிக்கோங்க. இப்போ இந்த கேண்டில்ஸ் வந்து எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் போய்கிட்டே இருக்கும், எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல். இப்போ இந்த முழு செட்டப்பையும் எங்கே வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய பூஜை அறை இருக்குது இல்லையா, அதில் சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி இப்படி வச்சு விட்டிங்கன்னா யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இதை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாக இந்த கேண்டில் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் ஹீலிங் நடக்கும். இதில் நம்ம பிரமிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்க அந்த மொத்த எனர்ஜியும் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ தட் அந்த கிறிஸ்டலும் சார்ஜ் ஆகிறதுனால இந்த கேண்டில் அணைஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் அடுத்த நாள் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி கேண்டிலை ஏற்றுற வரைக்குமே இந்த சார்ஜ் வந்து உங்களுடைய பிரமிட்லேருந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த செட்டப் இப்படியே வச்சிடலாம். இது வந்து பெர்மனன்ட் செட்டப்பாகவே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீட்டுக்கும் அந்த பர்டிகுலர் வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேயா? ஓகே. இப்போது நீங்கள் வெளியூருக்கு ஏதாவது போகிறீங்க, ஸோ டெய்லி இந்த கேண்டில் ஏற்ற முடியாது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மொத்த செட்டப்பையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹான்ஷா ஷீஷோனன்ங்கிற ஒரு சிம்பிள் நான் சொல்லித்தந்தேன் இல்லையா, அந்த ஹான்ஷா ஷீஷோனனை இந்த பர்டிகுலர் ஃபோட்டோக்கு மேலே இப்படி வச்சு இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு உங்களுடைய வலது கையை இப்படி அந்த ஃபோட்டோக்கு மேலே வச்சு, இடது கையை இப்படி மேல்முகமாக வச்சு, அப்படியே ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹில், ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹில், ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹில்னு சொல்லி அதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் இந்த பர்டிகுலர் செட்டப்பை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி பதிவு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய டிப்ஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் என்ன வாட்ஸ்அப் பண்ணலாம், கண்டிப்பாக நான் வாங்கி நான் அனுப்புகிறேன். ஓகேயா? ஸ்டே டியூன், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த பதிவுகளோட செகண்ட் லெவல் ஹீலிங்ஸ் வந்து அப்படியே முடியுது. ஓகேயா? இனி நம்ம தேர்ட் லெவல் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.